நம்ம தங்கியிருக்கிற பங்களாவோட என்ட்ரன்ஸ் இது. வெளியில் இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குங்க. வெளியில் டைனிங் போட்டிருக்காங்க, டேபிள். இந்த பூவில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷில் இதுதான் வைக்கிறாங்க. இது நல்லாயிருக்கு. இந்த கோழி கொண்டம்பாங்களா அந்த டைப்பில் இது ஒரு டைப்பு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மரமெல்லாம் பாருங்கள். இந்த குரோட்டன்ஸ்லாம் ரொம்ப அழகாக வெட்டி விட்டுருக்காங்க. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று எங்கேயும் போகல நாங்கள். வர்றதுக்கே சாப்பிட்றதுக்கே 3:30 ஆகிடுது. இன்றைக்கி தான் சைட் சீயிங் போகலான்ருக்கோம். ஒரு குரூப்பாக சேர்ந்து போகணுங்க, ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸு. அப்போ தான் நம்ம என்ஜாய் பண்ணலாம். தனியாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க மட்டும் போனால் என்ஜாய் பண்ண முடியாது. குரூட்டன்ஸாக வெட்டி விட்டுருக்காங்க. இது வெட்டி விட்டுருக்குற டைப் அவ்வளோ நல்லா வெட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். இது பஞ்சு பஞ்சாக வெட்டி விட்டுருக்காங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது இப்படி தான் வளர்ந்துருக்கா வெட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். பாருங்க, இந்த ஹில்ஸ்டு மலைப்பிரதேசங்கள்லாம் இந்த மாதிரி செடிகளை நல்லா வரும்.